ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அப்துல் ரஹீம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பெங்களூர் ஹோம் கிச்சன். பெங்களூர் ஹோம் கிச்சனில் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் முகலாய் கர்ட் சிக்கன். நான் எடுத்திருக்கேன் 1 kg அளவுக்கு சிக்கன். இதை நாம் இப்போது மெரினேட் பண்ணிடலாம். 1 teaspoon அளவுக்கு உப்பு, 1/2 teaspoon அளவுக்கு கருமிளகு பொடி, 1/2 teaspoon அளவுக்கு அரைச்ச இஞ்சி பூண்டு. இதை நல்லா பிரட்டி எடுத்துக்குவோம். சிக்கனை மெரினேட் பண்ணியாச்சு. இதை நம்ம சைடில் வச்சுட்டு மசாலாவை நாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சிடலாம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். இதை வந்து பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. 4 tablespoon அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குவோம். பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது போல் வதங்கியிருக்கணும். அது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது இதில் இப்போது நாம் அரைச்ச இஞ்சி பூண்டு 1/2 teaspoon அளவுக்கு, 1/2 teaspoon சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிரட்டிகிட்டே இருங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ நாம் மெரினேட் பண்ணியிருக்கிற இந்த சிக்கனை நாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை வந்து பிரட்டிக்கிட்டே இருங்க. கறி வந்து இந்த பிங்க் கலர்லேருந்து வெள்ளை ஆகணும். அது வரைக்கும் இதே அளவுக்கு நாம் பிரட்டிக்கிட்டே இருக்கணும். கறியை பாருங்கள், பிங்க் கலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை ஆகிட்டே வருது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கொஞ்சம் பிரட்டி விடுங்க. கறி வேகிற வரைக்கும் நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். 5 சின்ன சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு சிக்கனை வெந்துடுச்சு. இப்போ நாம் இதில் மசாலாவை சேர்த்துக்குவோம். 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 teaspoon அளவுக்கு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி 2 teaspoon அளவுக்கு, 1/4 teaspoon அளவுக்கு சீரகப்பொடி, 1/4 teaspoon மசாலா பொடி சேர்க்கும்போது கொஞ்ச நேரம் அந்த ஆயிலோடு சேர்ந்து பிரட்டி விடுங்க. அதில் வேகட்டும். பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, நான் எடுத்துக்கிட்ட தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன சைஸ், அதனால தான் வந்து 5 தக்காளியை நான் போட்டேன். மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா 3, பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா 2 தக்காளி போதும். தக்காளியை பொடிசாக வெட்டினது காரணமே வந்து சீக்கிரமாக அது வந்து வெந்து மேஷ் ஆகணும் அப்படின் தான். எங்களுக்கு இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் இதை நாம் வேக வைப்போம். ஊற வச்சிருக்கிற முந்திரி பருப்பு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதோட தோல் மட்டும் இருக்குது பாருங்கள். தக்காளி வந்து நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் குறையும். அதனால தான் நான் வந்து சிறுசாக வெட்டி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இப்போ நாங்கள் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அரைச்ச முந்திரி பருப்பு தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடுவோம். அதாவது கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து கிரேவி வந்து திக் ஆகணும். அது வரைக்கும் நாம் இதை குக் பண்ணலாம். கிரேவியை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு திக்னஸாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் இதில் 1/2 teaspoon அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் உலர்ந்த வெந்தய கீரை, அதாவது கஸ்தூரி மேத்தி, இதை வந்து பொடியாக்கி இதில் சேர்த்துக்குவோம். கஸ்தூரி மேத்தி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் 1 கை அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். கிரேவியில் ஸ்லைட்லி எண்ணெய் விடுற மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்லைட்லி எண்ணெய் விட்டுருக்கு.
இது போல் வந்தால் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முகலாய் கட் சிக்கன் ரெடி, சர்விங் எடுத்துடுவோம். இந்த கிரேவியை பார்த்தீங்கன்னா, இது ஒரு திக்கான கிரேவி. இதில் நீங்கள் ரொட்டியோட சரி, தந்தூர் ரொட்டி, அதே மாதிரி ரைஸில் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.